குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே, இன்று நாம் காண இருக்கும் நாயன்மார் வாயிலார் நாயன்மார். இவரை பற்றி தங்களிடம் பகிர்வதற்கு முன் திருநாவுக்கரசு சுவாமிகளின் ஒரு பதிகம். வெந்த நீரருங்கலம் விரதிகற்கெல்லாம் அந்த நற்கருங்கலம் அருமறையாரங்கம் திங்களுக்கருங்கலம் திகழும் நீல் முடி நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே நங்களுக்கருங்கலம் நமச்சிவாயவே. ஆன்மீக அன்பர்களே, மயிலையே கயிலை, கயிலையே மயிலை என்று சொல்வதுண்டு. இந்த மயிலாப்பூரில் வாயிலார் நாயனார் அவதரித்தார். இவர் அவதரித்த ஊர் மயிலை. இவர் முக்தி அடைந்த ஊரும் மயிலை. இவருக்கு குரு பூஜை மார்கழி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் வருகிறது. இவரது தொண்டு என்னவென்றால், மற்றைய நாயன்மார்களை விட சற்று வித்தியாசமானது. எப்படி என்றால், வழிபாட்டில் அகவழிபாடு புற வழிபாடு. புற வழிபாடு என்பது நாம் கோயிலுக்கு செல்லுதல், ஓமங்கள், யாகங்கள், யக்ஞங்கள் இவைகளை செய்தல் புற வழிபாடு. அகவழிபாடு என்பது நாம் மனத்திலேயே இறைவனை நினைத்து வேண்டுதல். இதற்கு பெயர் அகவழிபாடு. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். பாரதத்தில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் சாரதியாக இருந்தார், நண்பனாக இருந்தார், குருவாக இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். இந்த சூழ்நிலையில் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனை பூஜை செய்தான். பூக்களால் மலர் தொடுத்து மலரெடுத்து அர்ச்சனை செய்து எல்லாம் செய்து கொண்டிருந்தான். அந்த வழியாக பீமன் சென்றான். பீமன் ஏதோ சிந்தனையில் செல்கின்றான் என்று அர்ஜுனன் நினைத்து, பார்ப்பார் நாம் எவ்வளவு வழிபாடு செய்கிறோம், இந்த பீமன்னா ஒன்றுமே இல்லாமல் அவர் பாட்டுன்னு போயின்னு இருக்காரு அப்படின்னு மனசில் அவர் நினைச்சார். அந்த மனசில் அவர் நினைச்சது ஸ்ரீகிருஷ்ணனுக்கு போச்சு பாருங்க. ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பண்ணார் தெரியுமா? அர்ஜுனனை மேலே கூப்பிட்டார். அர்ஜுனன் மேலே போனான். மேலே போன உடனே அர்ஜுனா அப்படின்னாரு, உனக்கு ஏதோ சந்தேகம் போல தெரிந்த, இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்னார். அந்த இடத்துல அங்கே பாருங்க, மலைமலையாக பூ இருந்தது. பூவை பார்த்துட்டு, ஓ இவ்வளோ பூ யாரோ அர்ச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு, இந்த அர்ச்சனை யார் பண்ணித்து அப்படின்னு கேட்டார். யார் அர்ஜுனன் கேட்டார், இந்த அர்ச்சனையெல்லாம் யார் பண்ணித்துன்னு. உன்னுடைய சகோதரன் பீமன் பண்ணது இதுன்னு. பீமனா? சரி சரி, நான் பண்ண அர்ச்சனையெல்லாம் எங்கன்னார். ஒரு மூலையில் கொஞ்சமாக இருந்ததுங்க. என்ன கிருஷ்ணா ஓர வஞ்சனை, நான் எவ்வளோ பூவால் உனக்கு அர்ச்சனை பண்ணேன். அப்போ சொல்கிறாரு ஸ்ரீகிருஷ்ணா, அர்ஜுனா நீ வந்து வெளியில் பண்ண பூஜை மனசால பூஜை பண்ணான். யார்? உன் சகோதரன். அதனால தான் இவனது பூஜை ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மற்றொன்று சொல்கிறேன் கேளுங்க. சிவவாக்கியர் சொல்கிறாருங்க, நினைப்பதொன்று கண்டிலே நீ அல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் மறந்த மாளிகை மாயையை அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய் எனக்குள் நீ உனக்குள் நான் இருப்பதாரி எங்கனே அப்படின்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாருங்க, எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்ட பின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்க்கான வல்லரோ எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டனே. அதாவது கடவுள் உள்ளே இருக்காரு, மனசில் இருக்காரு, மனசில் நினைக்கணுங்க. இதுதான் திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறாருங்க, மறுபுமடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூர பெருமாள்கான் அப்படின்னு மனசில் தான் இருக்காருங்க கடவுள். அதான் சொல்லுவாங்களே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. இப்போது நம்ம நாயனார் விஷயத்துக்கு வருவோம்.
இவர் வாயிலார் நாயனார் இறைவனை வந்து மனசால தாங்க நினைச்சார், வேற ஒன்றும் பண்ணலைங்க. ஏதாவது இப்போ சில பேர் நீங்கள் போகும்போது வீட்டில் கூட பார்ப்பீங்க, நீங்கள் சொல்லினே இருப்பீங்க, அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன் எங்கே எங்கே இருக்குது எங்கே அப்படின்னு கேட்பீங்க, மனசு சிந்தனை எங்கேன்னுவீங்க. சிந்தனை மனம் லைக்கணுங்க, அதுதாங்க பூஜை. இவர் இந்த வாயிலார் நாயனார் வந்து மனம் ஒத்து பூஜை செய்வாருங்க. ஒரு அங்கே வந்து ஒரு அரசன் என்ன பண்ணாருங்க, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாருங்க. கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது பகவான் அங்கே வருவார்னு பார்த்தாருங்க. ஆனால் பகவான் எங்கே இருந்தார் தெரியுங்களா, இந்த வாயிலார் நாயனார்கிட்ட தாங்க இருந்தார். அவருடைய பூஜை தாங்க பார்த்தாரு. அரசனுக்கு விஷயம் தெரிஞ்சு வாயிலார் நாயனாரை வந்து வணங்கினாருங்க. ரொம்ப பிரபத்துவம் ஆனவருங்க இவர். இவரோட இது வந்து வழிபாடே வந்து மனதால் தாங்க பண்ணுவார். இவருக்கு வந்து மயிலையில் வந்து கபாலீஸ்வரர் கோயிலில், அதாவது கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கோயில் அவங்க கோயிலில் வந்து இவருக்கு வந்து தனியாக ஒரு விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சுன்னு இருக்காருங்க. அதாங்க சுந்தரமூர்த்தி நாயனார் கூட சொல்கிறாருங்க, தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்றாருங்க. தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன்றார். இது மாதிரி இவ்வளவு சிறப்பு மிக்கவருங்க வாயிலார் நாயனார். ஸோ நம்ம வந்து கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுன்னு வேறுங்க, ஆனால் மனசால் இறைவனை வந்து ஒன்றால் லைக்கணுங்க. உங்களை வந்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கணுங்க. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.